பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் கார்த்தி. கேஸ் போட்டதும் அவங்க அதுக்கும் கொண்டாண்டாங்க. இன்னைக்கு அந்த கேஸ்ல ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு, விடுதலை ஆன மாதிரி அதுக்கும் கொண்டாடுறாங்க. முதல்வர் அவர்கள் வந்து வரவேற்பு, அந்த தனது எக்ஸ் தளத்துல நீங்க பாத்திருப்பீங்க, அந்த வரவேற்பு அவரோட ஜாமீன் கிடைச்சது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சு எக்ஸ்தலத்துல போட்ட பதிவும் நீங்க பாத்திருப்பீங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? உண்மையாலுமே பெருமூச்சு விடலாமா செந்தில் பாலாஜி அவர்கள்? ரிலாக்ஸ் ஆகிட்டோம், இந்த கேஸ்ல நம்ம விடுபட்டுட்டோம்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கா? இல்ல, அந்த தீர்ப்புல முழு தீர்ப்பு இன்னும் கையில கிடைக்கல. அதுலயே என்ன சொல்லி இருக்காங்க, இந்த வழக்கை டே டு டே நடத்தி வேகமா முடிக்கணுங்கிறதும் ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அதை தவிர பெயில் கண்டிஷன்ல 25 லட்சம் ரூபாய் அவருக்கு ஜாமீனுக்கான இதுவும், அதை தவிர ஈடியில கையெழுத்து போடணும்லாம் இருக்கு. ஆனால் அமைச்சராக தடை இருக்கிற மாதிரி தெரியல, பட் முழு தீர்ப்பு வரல. அதை தாண்டி தற்போதைய லேட்டஸ்ட் செய்தியாக புதிய தலைமுறையில உங்களுக்கு அவர் விடுதலையில இன்னும் பிரச்சனை இருக்கும், சென்னை ஹைகோர்ட்ல ஏதோ கிளியரன்ஸ் வாங்கணுங்கிற மாதிரி வருது. இப்ப விஷயம் இதுல தியாகியாக 471 நாள் ஜெயில இருந்தார்னு வந்திருக்கு. நம்ம நண்பர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் வந்து இவர் ஆர் ஆசாவுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டார். அவர் 468 நாள் ஜெயில இருந்தார், இவர் 471 நாள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, துக்ளக் ஆண்டு விழால திரு கருப்பை பழகருப்பையா ஒண்ணு பேசியிருப்பார். காமராஜர் கூப்பிட்டார், நல்லவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தார்கள். கருணாநிதி கூப்பிட்டார், அந்த ஊரில் உள்ள ரவுடிகள், காலிகள், முள்ளமாரிகள், முடிச்சவிகைகள் எல்லாம் திமுகவில் சேர்ந்து அரசியலுக்கு வந்தார்கள். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் இவரை பற்றியும் பேசியிருக்காரு. வழக்கு போட்டது தமிழக டிவிஏசி. இப்போ முதலமைச்சர் தான் தமிழகத்தின் உள்துறை அமைச்சர். அப்ப இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது தமிழக டிவிஎஸ்சியுடைய பொறுப்பு. அதை தாண்டி இவர் கொடுத்த குற்றச்சாட்டு, இவர் தான் சொன்னாரு, இவர் அமைச்சராக 2011-15 காலகட்டத்தில் அன்றைய அதிமுகவில் ஜெயலலிதா கீழான ஆட்சியில் இவர் நமது இது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு. அன்னைக்கு போக்குவரத்து துறை 15 கார்பரேஷனாக பிரிஞ்சிருந்தப்போ இவர் அதுல டிரைவர், கண்டக்டர், உள்ளுக்குள்ள மத்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு 700,000 என பேரம் பேசி வாங்கி அதுக்கு சிலருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், பலருக்கு வேலை வாங்காம விட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுல தனக்கு சொந்தமா இருந்த நிலம், வீடு, நகை நட்டு, அக்கா தங்கச்சிக்காக சேர்த்து வச்சிருந்த, கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணம், அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் கொடுத்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் இதை கொடுத்தா அப்படின்னு சொல்லி இவருடைய சகோதரர் அசோக் மூலமாக பணம் கொடுத்து வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. இதுக்கு டிவிஎஸ்சி என்ன பண்ணிச்சு, தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்பு துறை, அவங்க இவருடைய அபிஷியல், இவர் அமைச்சராக இருந்த பொழுது அபிஷியல் இமெயில் ஐடியிலிருந்து, இவருடைய பர்சனல் இமெயில் ஐடியிலிருந்து அந்தந்த இது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிக்கு யார் யாரையெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச இமெயில் ட்ரேஸ் எடுத்திருக்காங்க, பேங்க் அக்கவுண்ட் ட்ரேஸ் எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் வச்சா இந்த பேங்க் அக்கவுண்ட் டாக்குமெண்ட்லாம் சரியில்லைன்னு இவங்க வாதாடினாங்க. தெளிவா ஈடி சொல்லிடுச்சு, வழக்கை பற்றிய விவரங்கள் நீங்கள் அந்த வழக்கு நடக்கிறப்பதான் நடக்கணும், இங்க நீங்க பேச வேண்டியது இதுதான். இதை தாண்டி மணி ட்ரெயின், இப்ப இவர் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு கரூர்ல பைபாஸ் ரோட்ல 2.25 ஏக்கர் 2.8 சைபர் 2 ஏக்கர் 80 சென்ட் நிலத்தை இவருடைய தம்பியுடைய மாமியார் வாங்கி அதை தம்பியின் ஒய்ஃபுக்கு செட்டில்மெண்ட் பண்றாங்க. அது வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு. அந்த லேண்ட் பேர்ல முந்தைய லேண்ட் ஓனர் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் பேங்க் லோன் வாங்கியிருந்தாங்க. அப்ப 30 கோடி ரூபாய் ஒருத்தன் பேங்க் லோன் வாங்கணும்னு சொன்னால் என்னன்னா, பேங்க் லோனுக்கு சர்வேயராக வேல்யூவேஷன் செய்ய லைன்ல இது கன்சல்டன்டாக இருந்தவங்க, உங்களுக்கு அந்த மதிப்பில் பாதி போர்ஸ் சேல் மதிப்பில் பாதி, அப்ப 80 கோடி லேண்ட் மதிப்பு இருந்தா தான் 60 கோடி போர்ஸ் சேல் வரும், அதுல பாதி 30 கோடி கிடைக்கும். அப்ப 80 கோடி ரூபாய் லேண்டை இவர் வெறும் 12 லட்சத்துக்கு வாங்கின மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்ப இன்னொன்னு, இவர் யாரெல்லாம் அந்த 12 லட்சத்துக்கு இவருக்கு இவருடைய தம்பி மாமியாருக்கு வித்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் விண்மில் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு, அவங்க விண்மில் கம்பெனி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ட்ரெயிலும் எடுத்திருக்காங்க. அதை தாண்டி அந்த இடத்துல உங்களுக்கு 80 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடத்துல 300 கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அரண்மனை மாதிரி
பங்களா கட்டி கொண்டிருந்தார். அதை கேட்டா ஒரு நண்பர் கட்டி தருகிறார்னு இவரே ஒரு பேட்டியிலையும் சொன்னார். யாராவது உங்களுக்கு நண்பர் இருந்தா சொல்லுங்க, எனக்கு சும்மா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறதுக்கு உதவி கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ இப்ப வந்து இவருக்கு மணி ட்ரெயில் இருக்கு, இவருடைய இமெயில் டிரான்சாக்ஷன், இ டிரான்சாக்ஷன், பிரைம் ஆஃபீஸ் இருக்கு. இதற்கு தண்டனை வாங்கி தர வேண்டியது டிஏவிசி. ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன பண்றாங்க, யார் கேஸ் போட்டாங்கன்னோ அதுல ஒரு 2-3 பேர் போய் எங்களுக்கு இவர்கள் நாங்கள் கொடுத்த வேலைக்காக கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க, அதனால நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் போட்ட உடனே டிஏவிசி அதை ஏத்துக்கிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சொல்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் ஒரு குறிப்பிட்ட நீதிபதி முன் வந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். இதை எதிர்த்து அப்பீலுக்கு போனப்ப உச்ச நீதிமன்றத்துல திரு ராமசுப்ரமணியம் மற்றும் முராரி பெஞ்ச்ல வந்துச்சு. அப்போ தமிழகத்தின் பல புலனாய்வாளர்கள், புலனாய்வு பத்திரிகைகள் என்ன சொல்லிச்சுன்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்கள், நான் 100 கோடி அங்க கோர்ட்டுக்கு செலவு பண்ணிட்டேன், அந்த 2 ஜட்ஜில ஸ்பிளிட் வெர்டிக்ட் வரும், திருப்பி அடுத்த வெர்டிக்டுக்கு இன்னும் சில மாதங்கள் வருடங்கள் இழுப்பேன்னாங்க. ஆனால் அது தெளிவாக சிங்கிள் யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்டாக தமிழக உயர்நீதிமன்ற, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தவறாக பார்த்து விட்டார். தெளிவாக ஏழை மக்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டுதான் இவர் வேலை கொடுத்துள்ளார் என்பதற்கு தெளிவாக ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படி இவர் திருப்பி நீங்க இவ்வளவு தூரம் ஆதாரங்கள் இவ்வளவு இது சொன்னாலுமே, இப்ப இதுலயும் நீங்க சொல்லிருக்கீங்க இந்த பிணையில வந்து டெய்லி ப்ரொசீடிங்ஸ் வந்து தொடரும் அப்படின்னு. இதேதான் உச்ச நீதிமன்றம் வந்து 3 மாதத்துக்குள் வந்து முடிக்கணும் அப்படிங்கறதும் சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் இழுத்து போய் இப்ப இந்த டெய்லி ப்ரொசீடிங் நடக்குமா, இவர் வெளியிலயும் வந்திருக்காரு, அமைச்சர் பதவி திருப்பி கொடுக்கறதா வந்து பேசப்பட்டு இருக்கு வெளி வட்டாரங்கள்ல. அப்படி இருக்கப்ப இந்த விசாரணை தடை இல்லாம நடக்கும் அப்படின்னு நம்ப முடியுமா? நம்ம தமிழகத்துல ஒரு பெரிய தலைவர் இருந்தார், அவர் ஒண்ணு அழகா சொல்லுவார், நிதி நீதியை வெல்கிறதும் வாரு. ஸ்ரீ பொன்முடி அவர்களுக்கு அந்த இது இப்ப ஸ்டே வாங்கியிருக்காரு அவருடைய தண்டனைக்கு. அந்த தீர்ப்பை எடுத்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பாத்தீங்கன்னா 21 வக்கீல்கள் அவருக்காக ஆஜராகியிருக்காங்க. அந்த வக்கீல்கள் ஒரு முறை கோர்ட்டுக்கு வரணும்னு சொன்னால் குறைந்த அதுல கடைசியா இருக்கிறவர் கூட ஒரு முறைக்கு 10 லட்சத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய்க்கு கீழே வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் வந்து உங்களுக்கு 21 வக்கீல வச்சு நீதி கீழ் கோர்ட்லயும் இவர் போய் குவாஷு இதை ஸ்டே பண்ணுங்கன்னு போடுறார். இதை தாண்டி டிஏவிசி இன்னொரு வேலை பண்ணியிருக்கு, என்னடான்னா 700 பேருக்கு மேல நாங்க பணம் கொடுத்தோன்னு இவர் பேர்ல புகார் அப்ப அந்த டயத்துல சொன்னாங்கன்னு அவங்க எல்லாரையும் சேர்த்திருக்கு. இப்ப 700 பேரையும் விசாரிக்கணும், அந்த 700 பேர்ல இவங்க போய் இப்ப பணம் கொடுத்தோ மிரட்டியோ வேறு விதத்திலோ, இன்னொன்னு அவங்க இப்ப திருப்பி அவங்க கேஸ் சொன்னாங்கன்னு ஆமா நாங்க கொடுத்தோம்னு சொன்னாங்கன்னா அவர்கள் மீண்டும் மீண்டும் அழைக்கப்பட்டு சாட்சியாக வேலையை விட்டுட்டு வரணும். கூலி வேலை செய்யறவங்களோ ஏழைகளுக்கோ லீவு போட்டுட்டு சென்னைக்கு வரணும்னு சொன்னா 3 நாள் 2 நாள் லீவு போடணும், சம்பளம் போகும். ஸோ அதனால நேச்சுரலா பிறல் சாட்சி வரலாம், மிரட்டி பிறல் சாட்சி வரலாம், இல்ல பணம் கொடுத்து பிறல் சாட்சி வரலாம். இப்ப 700 பேர் அதுல சேர்க்க வேண்டியதே இல்லை. மணி ட்ரெயில் டிஏவிசி என்பதே தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் கீழே வருது. அந்த யார் பேரெல்லாம் வழக்கு இருக்கோ, அமைச்சர்கள் நீங்க சொன்ன மாதிரி பேர்ல இருக்கிற வழக்கெல்லாம் டைல்யூட் பண்றதுக்கு படுது. திரு ஆனந்த் வெங்கடேஷ் தெளிவா ஒன்னு சுட்டி காட்டினார், அதாவது போன ஆட்சி போது இதே யார் வந்து அப்ப இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் ஐஓவாக இருந்தாரோ அவரே சென்ற முறை இந்த அமைச்சர் மீது, இந்த பர்டிகுலர் பர்சன் மீது பிரைம் ஆபீஸ் இருக்குன்னவர் இந்த ஆட்சி வந்த அப்புறம் பிரைம் ஆபீஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை வக்காலத்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆட்சி திராவிட மாடல் என்றால் திமுக ஒருத்தர் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் அப்படி முழுகி எடுத்த மாதிரி ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் தியாகிகள், இன்னைக்கு சொல்லிட்டார் தியாகியாக வெளியே வருகிறார், நான் புலகாங்கிதம் அடைஞ்சேன்கிறாரு. முன்னாடி முன்னாள் பிரதம மந்திரி திரு ராகுல் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முக்கியமான பேட்டரி வாங்கி கொடுத்த பேரறிவாளனை கட்டி பிடிச்சுக்கிட்டார். ஒரு இந்திய பிரதமரை தமிழ் மண்ணில் கொலை செய்வதற்கு முக்கியமான பங்கு வகித்த ஒரு பயங்கரவாத அமைப்பு ஆதரவாளரை கட்டி பிடிச்சு புலகாங்கிதம் பண்ணிஞ்சாரு. இன்னைக்கு தமிழக டிஏவிசி லஞ்சம் வாங்கி வேலை வாய்ப்பு கொடுத்தாருன்னு வழக்கு இருக்கிறவரை வந்து கட்டி பிடிக்கிறார். இந்த மாதிரி நபர்களை இன்னொன்னு நான் கேட்கறது, இதுல அதிமுகவும் பாஜகவும் இந்த வழக்குகளை உங்களுக்கு வந்து சென்னை தமிழகத்துல நடக்காம இவை தமிழகத்திற்கு வெளியே பாண்டிச்சேரியிலேயோ
இல்லைன்னா உங்களுக்கு வேற மாநிலத்திலயோ நடக்கணும், அது ஆந்திராவிலோ நடக்க வேண்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா வழக்கு கர்நாடகாவில் நடந்துச்சு, தா கிருட்டிணன் வழக்கு மற்றும் தினகரன் வழக்குகள் ஆந்திரால நடந்துச்சு, அது இது காஞ்சி மடத்துக்கு மேல எதிராக போடப்பட்ட அந்த பொய் வழக்கு பாண்டிச்சேரியில நடந்துச்சு. அதனால இந்த வழக்கு உங்களுக்கு தமிழகத்திற்கு வெளியில போகணும், தமிழக ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களும் அவங்க காப்பாத்துவாங்க. இதெல்லாம் மீறி இன்னொன்னு பாருங்க, இவர் இபி துறை அமைச்சரா இருக்காருங்க, இபில 2011-12 43,000 கோடி கடன் இருந்தது, 2022 அது 160,000 கோடியா 4 மடங்கு ஏறி இருக்கு. வருடத்திற்கு 4,600 கோடி வட்டி மாத்திரம் கட்டினாங்க கடனுக்கு, இன்றைக்கு 2022 16,000 கோடி ஆயிருக்கு. இதை தாண்டி அறப்போர் இயக்கம் ஒரு கேஸ் போட்டிருக்கு, டெண்டர் விட்டுருக்காங்க, இந்த இவ்வளவு நஷ்டத்துல இயங்குற இபிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறப்ப 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் சந்தை மதிப்பு 789,000 அவங்க மதிப்பு போட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சுட்டு. ஆனா டெண்டர் விட்ட அப்புறம் 29 பேர் கலந்துகிட்டு 29 பேரும் ஒரே அமௌண்ட் 13,89,00,000 7,90,00,000 13,89,00,000 போடுறாங்க. அப்புறம் நெகோசியேட் பண்ணி 12,70,00,000 டெண்டர் கொடுக்குறாங்க. 8,00,000 பொருளை 13,00,000 வாங்கினா எங்க இருந்துங்க லாபம் வரும், கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். இபி இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு 250 ரூபா கட்டினவங்க இப்ப 750 ரூபா கட்டுறாங்க, சின்ன சிறு சைஸ் 2 பெட்ரூம் வீட்டுக்கு 750 ரூபா கட்டினவங்க 2,000 ரூபா கட்டுறாங்க. 4 முறை இந்த ஆட்சி வந்த பிறகு ஏற்றிருக்கு. ஆனா அவங்களுடைய திமுக உடைய 2021 தேர்தல் வாக்குறுதி 260 எடுத்தால் கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதா மாதம் மீட்டர் ரீடிங் எடுக்கப்படும், அதனால் ஒரு வீட்டிற்கு 600 ரூபாய் மிச்சம் என ஒரு குடும்பத்திற்கு வருடம் 6,000 ரூபாய் மிச்சம்ங்கிறாங்க. ஒரு தடவை 2 மாசத்துக்கு எனக்கு 3 மடங்கு கரண்ட் ஆகுது. இதுல வந்து தமிழக அரசு தனக்கு வேண்டியவர்களை கைது செய்து கொண்டும் அதே நேரத்துல மக்களை பிளவுபடுத்தும் பேச்சுகள் பேசுபவர்களையும் விடுதலை செய்து நேற்றைக்கு உச்ச நீதிமன்றம் சவுக் அவர்களுக்கு இது எதிரான தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஐ மீன் அதுல தீர்ப்பு கூட இல்லை, ஆக்சுவலா அங்க வந்து 2வது முறை ஏன் நீங்கள் குண்டர் சட்டத்தை போட்டன்னு உடனே நேற்று 2 நிமிஷம் தான் கோர்ட் நடந்துச்சு. அங்கே தமிழக அரசு சார்பாக 2 மூத்த நிய வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டாங்க, அவங்களுக்கு 20-40,00,000 ரூபாய். அவங்க என்ன படிச்சாங்கன்னா தமிழக அரசின் குண்டர் சட்டத்தை அப்ரூவ் செய்யும் கமிட்டி சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போட முகாந்திரம் இல்லை, நாங்க 7 மாசமா அவர் ஜெயில இருந்து அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க. இப்ப 2 நாள் முன்னாடி திரு கடா நம்ம இவர் வந்து பேசியிருக்காரு, அவருக்கு பேர் என்ன கௌதம் மோகன் ஜி சத்ரியன், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணப்ப மாஜிஸ்ட்ரேட் அவர் இவர் பேர்ல கேஸ் போடுறதுக்கே முகாந்திரம் இல்லைன்னுட்டாங்க. ஆனால் தெளிவாக இது கேஸ் கொடுத்து கூட இன்று வரை இவரை பியூஷ் மானுஷ் பேர்லயோ அல்லது டிஎம்கே ஐடி விங்ல இருந்து பி பிளட்டு இது சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசினவங்க பேர்ல எல்லாம் எந்த வழக்கும் போடப்படலை. சென்ற ஆண்டு உங்களுக்கு இது நடந்தப்ப சனாதன ஒழிப்பு மாநாட்டுல அங்க இது ஏ ராசா அவர்கள் இது பேசுறப்போ சனாதனம் என்பது லெப்ரசி போல அப்படின்னு சொன்னதை எதிர்த்து உங்களுக்கு இது உடல் ஊனமுற்றோர் அவங்க பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் வந்து இது எங்களை அவங்க இது இழிவு செய்வதாக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவரு பேர்ல கேஸ் போடல. ஆனா கிட்டத்தட்ட அதே இதுல இன்னைக்கு மகாவிஷ்ணுங்கிறவர் ஜெயில இருக்காரு. சோ தமிழக அரசு நடத்துவது அரச பயங்கரவாதமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே குண்டர் சட்டத்தில் கைது செய்பவர்களில் 52% தமிழகத்தில் நடக்கிறது, அதுல 98% பேருக்கு இப்ப போடப்பட்ட வழக்கு சரியில்லைன்னு விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப தமிழக அரசு மிக தீவிரமாக தவறாக செயல்படுகிறது. இதுல இப்ப அண்மையில பார்த்துப்போம் ஒரு செய்தி வருது, என்னதான் ஜாமீன் கொடுத்தாலும் அதுல குழப்பம் இருக்கு உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்புல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நீதிபதி திரு கார்த்திகேயன் அவர்கள் வந்து விடுதலை அவல சிக்கல் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது, என்ன காரணம் என்ன அது முழு விவரம் என்ன? இல்ல அதுதான் நான் சொல்றது, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வரணும். நேத்திக்கு சவுக்கு தீர்ப்புல பாத்தீங்கன்னாலே என்ன சொன்னாங்கன்னா குண்டர் சட்டம் போடல, இப்ப அவர் பேர்ல 15 அந்த வெறும் வெறுப்பு பேச்சுக்கு 15 கோர்ட்ல போட்டாங்க, அதை தவிர பண மோசடி எது எதையோ கஞ்சா வச்சிருந்ததுன்னு போட்டது. சோ மற்ற வழக்குகளில் அவர் பேர் இல்லை என்றால் அவரை விடுவிக்கலாம்னு இருக்கு.
சோ இப்ப இவருக்கு பிணை கேட்டது எந்த வழக்கு, ஈடி வெறும் மணி லாண்டரிங்க தவிர வேறு சில விஷயங்கள்ல ஆட் பண்ணிருக்காங்களா, அதை தாண்டி அவருடைய தம்பி அசோக் இவர் 471 நாளா இருக்காருன்னா 1.5 வருஷமாக அக்யூஸ் நம்பர் 1 அந்த கேஸ்ல சொல்லப்படுகிற அவர் மூலமா தான் மணி டிரான்சாக்ஷன் ஆகுது. அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, வெளிநாடு தப்பிட்டாரான்னு தெரியல. ஸோ அந்த கண்டிஷன் தான் முதல்ல சொல்லப்பட்டது. 3 கண்டிஷன்ஸ், 1 இவர் மந்திரியாக இருக்கிறார், 2 அரசு ஊழியர்களை இவருடைய அலுவலகத்தில் வந்த பொழுது இவருடைய ரைடு வந்தப்ப தாக்கினார்கள், 3 இவருடைய தம்பி தலைமறைவாக இருக்கிறார். நாங்க இதுல தாக்கினது உண்மை, தலைமறைவாக இருப்பது உண்மை, அமைச்சராக இருந்தது இப்ப இல்ல. சோ அந்த கண்டிஷனை பாக்குறாரா, முழு தீர்ப்ப பாக்கணும். நிச்சயமாக இது வந்து ஒரு முன்னோடியாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம வேண்டுகோள், தமிழக அரசு முதலமைச்சர் டிஏவிசியை டே டு டே நடத்தி தவறு செய்த அனைத்து அமைச்சர்களுக்கும் அனைத்து நபர்களுக்கும் தண்டனை வாங்கி தரணும். அதுதான் வந்து மக்களுக்கு நம்பிக்கையை தரும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்து பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து இதுல என்ன மாதிரி இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல அப்படின்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.